Hi, TNPSC Life Student, this is Sujitha. In the video, we have grammar part. Part A is the grammar part. Articles. This is what we will see. A, and the. In the moon, we will see articles. English, we will see articles. In the moon, articles. This is the noun. Articles. So, moon articles. And the in the moon of the articles இதெல்லாம் எது எதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம ஆ யூஸ் பண்ணோம் எதுக்கு நம்ம an யூஸ் பண்ணோம் எதுக்கு நம்ம the யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பாப்போம் ஓகேவா சோ நவுன்க்கு முன்னாடி அதாவது book அப்படிங்கறது ஒரு noun தான் elephants அப்படிங்கறது noun தான் bible அப்படிங்கற ஒரு bookோட ஒரு name சோ scripture ஓட name சோ அதுவும் ஒரு noun தான் இல்லையா சோ இந்த நவுன்க்கு முன்னாடி தான் நாம இந்த a an and the அத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் articles யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ articlesனா என்ன அதோட ரெண்டு टाइप्स என்ன அப்படி பாத்தீங்கன்னா indefinite article definite article இதுதான் இந்த ரெண்டு टाइप्स ஓகேவா சோ indefinite article என்ன அப்படி பாத்தீங்கன்னா definite-ஆ நம்ம அத சொல்லிக்க முடியாது அதாவது an apple அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் an apple-னா ஏதோ ஒரு apple குறிப்பா சொல்லாம ஏதோ ஒரு apple-னு தான் நம்ம an யூஸ் பண்றோம் a-க்கும் அதே மீனிங் தான் வரும் a and ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்னு அப்படிங்கறதா இதோட அர்த்தம் ஓகேவா ஆனா definite the அப்படினா என்ன அர்த்தம்னா அந்த குறிப்பா நம்ம சொல்றோம் அந்த பழத்தை எடுத்துட்டு வா அந்த green color apple எடுத்துட்டு வா அப்படினு சொல்லி நம்ம சொல்வோம் இல்லனா அந்த physics book எடுத்துட்டு வா இங்க book the a book அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ஏதோ ஒரு book எடுத்துட்டு வா அப்படினு அர்த்தம் அதுவே the book அப்படினா அந்த book குறிப்பா அந்த physics book the physics book அப்படினு சொல்லி சொல்வோம் so the physics book அந்த physics book குறிப்பா அந்த physics book மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படினு சொன்னா definite-ஆ நம்ம சொல்றதனால the வந்து definite article indefinite article a யும் an உம் இருக்கு இப்போ இந்த indefinite article நம்ம ஈஸியா போட்றலாங்க ஏற்கனவே நான் வீடியோல யாரோ ஒருத்தர் வீடியோல நான் பார்த்ததா ஒரு சார் SK சார்னு ஒருத்தர் நினைக்கிறேன் சோ அவர் வந்து அழகா a யும் an உம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி தமிழ் வார்த்தைகள் அதாவது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வச்சு நம்ம சொல்லி தந்தாரு அதாவது சோ அத நான் பார்த்துட்டு அத வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தர போறேன் ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா இன்டெஃபினிட் ஆர்டிகல் ஏ an சோ ஏ நம்ம எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் அப்படினா ஒரு காமனான கிராமர் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ வந்து கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் உள்ள வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணுமா அதாவது டாங்கி a donkey a windmill the consonant sounds na enna vowel sounds na enna appdi solli nama paakalam so an vandu vowel sounds ku munadi a vandu consonant sounds ku munadi the consonants vowels idella marandirunga english e mothama marandirunga neenga edhu nyabagam vechukonga appdi paathina and the sir solli kudutha mari idukkum idukkum neenga enna nyabagam vechukonga paathina an vandu engellam varum appdi paathina and the uyir eluthukal a a e e irukla so idha nyabagam vechukonga இந்த ஆ எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் காங்க ஆச்சானா அந்த அந்த வரிசைகள் கா கி கு சா சா சி சு எல்லாம் அந்த அந்த மெய் எழுத்துக்கள் மொத்தமா மெய் எழுத்துக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம் இதுல உயிர் எழுத்துக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம் ஓகேவா சோ ஒரு வார்த்தை உங்களுக்கு தராங்கப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு வார்த்தை தராங்க இப்போ இது இந்த எக் எடுத்துக்கோங்க எக்னு ஒரு வார்த்தை தராங்க நீங்க உடனே இந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க நம்ம தான் தங்கிலீஷ்ல நல்லாவே எழுதுவோம் இல்லையா எக்னு நம்ம எப்படி எழுதுவோம் ஏ எக்னு எழுதுவோம் இல்லையா இப்ப இந்த ஏ அப்படின்னு தொடங்கி இருக்கு இல்லையா அந்த வார்த்தை எக் அப்படிங்கிற வார்த்தை சோ அந்த ஏ வந்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தா நம்ம பாக்கணும் இது உயிர் எழுத்து தான் உயிர் எழுத்துனா அப்ப என்ன போடுறோம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆன் போட்டுடலாம் ஆன் எக்னு போட்டுடலாம் அதுவே டாங்கி பாருங்களேன் டாங்கி டாங்கி எதுல தொடங்கும் டோ டாங்கி டாங்கி டோ அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து இல்லையா மெய் எழுத்துல ஒரு அந்த வார்த்தை தொடங்கினாலே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா டாங்கின்னு நீங்க போட்டுற வேண்டியதான் அவ்வளவுதான் பஃபினிஷ் ஏயும் ஆனும் நீங்க ஈஸியா போட்டுடலாம் விண்டுமில் பாருங்க விண்டுமில் விண்டுமில் விண்டு வி வி வந்து என்ன வார்த்தை ஒரு மெய் எழுத்து இல்லையா சோ மெய் எழுத்துனாலே நீங்க கண்ணை மூட்டு ஆ போட்டுடலாம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க டீர் டீர் இருக்கு இந்த டீர் சாரி டீர் டீர்னா டீல தொடங்கும் டீனாலே என்னது மெய் எழுத்து அப்போ டீர் தான் வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க இதே எப்படி வாசிப்பீங்க நீங்க ஹவர்னா வாசிப்பீங்க ஹவர்னு ஹைட்ஸ்ல தானே தொடங்குது அதனால ஹவர்னு வாசிப்பீங்க இல்லையா இது அப்படி வாசிக்க கூடாது அவர்னு வாசிக்கணும் மணி எத்தனைன்னு கேட்டா 1 hour ஆகுது
இன்னும் எத்தனை மணி நேரம் எக்ஸாம், இன்னும் எக்ஸாம் முடிய என்ன எத்தனை மணி நேரம் இருக்குன்னு கேட்டா 1 hour ஆகுது, 1 hour இருக்கு அப்படிம்பாங்க. 1 hour 1 hour சொல்லக்கூடாது, ஹா ஹா வச்சு தொடங்கக்கூடாது. ஹைட்ஸ் இருக்கிறனால இந்த இந்த இடம் வந்து ஹைட்ஸ் வந்து சைலண்ட் நமக்கு தெரியும் இல்லையா. 1 hour ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க சவுண்ட் என்னது, 1 hour ஓ சவுண்ட் தான் வருது. அதனால இங்க என்ன வரும், 1 hour 1 hour அப்படிங்கிற போது இங்க ஆ உயிரெழுத்துல வருது. அப்போ அடுத்த பாருங்க, அம்பிரெல்லா 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 அம் உயிரெழுத்து. அண்ட் அதே பாருங்க, யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி யூ, நம்ம யூ யூ வந்தோடனே என்ன பண்ணுவோம், வவுல் சவுண்டு. வவுல்னா ஏ இ ஐ ஓ யூ, நமக்கு நல்லா தெரியுமே ஏ இ ஐ ஓ யூ வந்துடுது, வவுல் நமக்கு தெரியும். யூ வந்திருக்கு, ஏ இங்கேயும் யூ வந்திருக்குப்பா, அப்போ நம்ம இதுக்கு ஆண்ட் தான் போடணும்னு போட்டக்கூடாது. நம்மளோட ஷார்ட் ஃபார்ம், அந்த சார் சொல்லி கொடுத்த ஷார்ட் ஃபார்ம் என்னது, யூ. யூனிவர்சிட்டினா எப்படி எழுதுவீங்க, யூனிவர்சிட்டி. இந்த யூ வந்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தா, மெய் எழுத்து. அப்போ நீங்க என்ன பண்ணிடணும், இதுல ஆண்ட் போடக்கூடாது, ஏ தான் போடணும். ஓகேவா. அடுத்த பாருங்க, ஆரஞ்ச் 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 ஓ சவுண்ட், ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆரஞ்சு சவுண்ட் ஓ இல்லையா. அப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும், உயிரெழுத்து உயிரெழுத்து. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க உயிரெழுத்தா மெய்யெழுத்தான்னு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, உயிரெழுத்தா மெய்யெழுத்தான்னு பாருங்க. உயிரெழுத்துனா ஆன் போட்டுருங்க, மெய்யெழுத்துனா ஆ போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இன்னும் என்ன பாக்கலாம், யூனிகார்ன் யூனிகார்ன் ஒரு வார்த்தை இருக்கு, யூனிகார்ன் யூனிகார்ன் யூ மெய்யெழுத்து, அப்போ ஆ தான் வரும். ஓகேவா. அடுத்தது வேற என்ன பாக்கலாம், 1 rupee coin இருக்கு. இந்த 1 அப்படிங்கறத ஓ வச்சு நம்ம வாசிக்கடா, 1 கிடையாது, அது 1 தான் சொல்லணும் சரியா. இத சில டைம்ல நம்ம பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் நம்ம தப்பா பண்ணுவோம், அதனால நம்ம வந்து தப்பா படுறது வாய்ப்பு இருக்கு. இது வந்து 1, எப்படி இங்க வந்து அவர்னு சொல்றோமோ ஹைச் இருந்தாலும் இங்க வந்து இது என்ன சொல்லணும், 1 தான் சொல்லணும். இப்ப இங்க 1 அப்படிங்கறது வா வந்து என்னது, நமக்கு வந்து மெய்யெழுத்து இல்லையா, அதனால இங்க வந்து நமக்கு ஏதான் வரும், ஆன் வராது. நீங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 வந்துட்டு ஓ வந்துட்டு சொல்லிட்டு நீங்க ஆன் போட்டிருக்கூடாது, நீங்க தப்பா ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டீங்க இங்க. ஆக்சுவலா இது வந்து வா 1 தான் சொல்லணும், வா 1 சொல்லக்கூடாது சரியா. 1 இன்னும் நம்ம பேசும்போது இன்னும் 1 hour இருக்கு அப்படிதான் சொல்லணும், சரியா. இன்னும் 1 hour இருக்குன்னு சொல்லாதீங்க சரியா. வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்கு, எம்ஏ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் இருக்கு பாருங்க, எம்ஏ எம்எல்ஏ எம்எஸ்சி. ஓகேவா. இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ்சி எம் எம்எஸ்இ எம்எஸ்சி எம்ல தானே தொடங்குது, சோ ஏ. அப்ப இது வந்து என்னது, ஆன் தான் வரும். எம்எல்ஏ எம்ஏ இதுக்கு எல்லாமே வந்து ஆன் தான் வரும். ஓகேவா. வேற என்ன இருக்கு, ஓகே. அப்போ இனிமே வந்து நம்ம தா பாத்திரலாமா, ஏக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஓகே இன்னும் ஒரு வார்த்தை தரேன் உங்களுக்கு, யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்னு ஒரு வார்த்தை தந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல தங்கிலீஷ்ல எழுதணும். யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் யூன்னு எழுதுறீங்க, அப்ப யூ மெய் எழுத்து, அதனால ஆதா போடுவீங்க இல்லையா. அடுத்தது இன்னொரு வார்த்தை தர பாருங்க, ஹானரபிள். இது ஹானரபிள்னு வாசிடக்கூடாது, ஹானரபிள் ஓ சவுண்ட்ல தான் நம்ம வாசிக்கணும், ஹைட் வந்து இங்க சைலன்ட் சரியா. ஹானரபிள்னு வாசிக்கிறோம், ஆன் ஹானரபிள் ஓல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க என்ன வரும், ஆன் வரும். வேற என்ன இருக்கு, ஏபிள் ஏபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஏபிள் ஏபிள்க்கு என்ன பண்ணுவீங்க, ஏபிள் ஏ ஏபிள் ஏல வருது, ஏல வருது, அப்போ உயிரெழுத்து, அதனால இங்க ஆன் ஏபிள் இல்லையா, ஆன் ஏபிள். வேற என்ன தரலாம், யங் சாரி யங்னு ஒரு வார்த்தை இருக்கு, யங் யங்னா எப்படி எழுதுவீங்க, யா யால தானே தொடங்குவோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
யால தொடங்குறதுனால அது வந்து மெய் எழுத்து, அதனால அது என்ன ஆகும்னா ஆ தான் வரும் இல்லையா. அ யங், அ யங் பாய், அ யங் பர்சன், இந்த மாதிரி தான் வரும் இல்லையா. ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. ஓகே, ப்ளூ ஸ்கை, ஓகேவா, ப்ளூ ஸ்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ப்ளூ அப்படிங்கறத நீங்க எப்படி எழுதுவீங்க? ப்ளூ ஸ்கை, ப்ளூ ஸ்கை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ளூ ஸ்கைன்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா. சோ நீங்க நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏயும் ஆனும் வந்து பாத்தீங்கன்னா இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டெஃபினிட் ஆர்டிகல். இப்போ ஸ்கை அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், ஸ்கை அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்னது, ஏதோ ஒரு ஸ்கை, ஸ்கைனா சும்மா சாதாரணமா ஒரு ஸ்கை இருக்கு, நம்ம ஸ்கையை பாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம பார்ப்போம். இதுவே ப்ளூ ஸ்கை குறிப்பிட்டு சொல்றோம், ப்ளூ ஸ்கை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இது என்னது, டெஃபினிட் ஆர்டிகலா மாறுது இல்லையா. இது ஒரு டெஃபினிட்டான ஒரு விஷயம், டெஃபினிட்டா ப்ளூ ஸ்கை, அதாவது புக்குன்னு சொல்றதுக்கு பதிலா பிசிக்ஸ் புக்குன்னு சொல்றோம், ஸ்கைன்னு சொல்றதுக்கு பதிலா ப்ளூ ஸ்கைன்னு சொல்றோம், ஓகேவா. ப்ளூ ஸ்கைன்னு ஆரஞ்சு ஸ்கை, ஆரஞ்சு சில நேரம் அந்த காலையில விடிய கால நேரம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல அப்படியே படர்ந்து இருக்கும், அதுவே மழை நேரத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல படர்ந்து இருக்கும், பிளாக் ஸ்கை, பிளாக் கிளவுட், கிரீன் கலர், கிரீன் புக், இல்ல ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது டெஃபினிட் ஆகி போயிருது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, தேதா வரும். இந்த இடத்துல நீங்க பி ப்ளூ இருக்கு, ப்ளூ ப்ளூ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யெழுத்துல எழுதி வச்சுட்டு ஆ போட்டுறக்கூடாது, யோசிச்சு நம்ம போடணும், ஓகேவா. இப்போ ஏயும் ஆனும் உங்களுக்கு தரவாயிருக்கும் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க தமிழ்ல மேக் பண்ணும். அந்த லெட்டர் முக்கியமா இந்த த வரக்கூடியது எதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், த நம்ம எதுக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம்னு சொல்லியிருந்தேன், அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வருமா இந்த டெஃபினிட் ஆர்டிகலா இன்டெஃபினிட் ஆர்டிகலா, ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அது டெஃபினிட் ஆர்டிகலா இன்டெஃபினிட் ஆர்டிகலான்னு பாத்துக்கணும். ஒரு வேர்டு ப்ளூ ஸ்கைன்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, இது இப்ப இந்த வேர்டு வந்து டெஃபினிட் ஆர்டிகல் இன்டெஃபினிட் ஆர்டிகலா, அம்பிரல்லான்னு கொடுத்துட்டாங்க, இது வந்து டெஃபினட்டா இன்டெஃபினட்டா, இது வந்து ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகல். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அம்பரலா, என்ன அம்பரலா வேணாலும் இருக்கலாம், அதுவே ஒரு கிரீன் கலர் அம்பரலா இல்ல ரெயின்போ அம்பரலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது வந்து டெஃபினிட் ஆர்டிகல் வந்துருக்கும், த ரெயின்போ அம்பரல்லான்னு வந்திருக்கும், ரெயின்போ கலர்ல உள்ள அம்பரல்லா அப்படின்னு வந்திருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்கள நம்ம பாத்துருப்போம் இல்லையா, ரெயின்போ கலர்ல அப்படி கொடுத்துருப்பாங்க அம்பரல்லா. சோ அந்த ரெயின்போ அம்பரல்லா நம்ம அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை டெஃபினட்டா மென்ஷன் பண்றோம், அதுவே சும்மா ஏதோ ஒரு அம்பரலானு ஏதோ ஒரு அம்பரலா, என்ன அம்பரலா வேணாலும் இருக்கலாம், ஒரு ரெயின்போ அம்பரலா இருக்கலாம், பிளாக் கலர்ல இருக்கலாம், என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம், நம்ம தாத்தா யூஸ் பண்ற பெரிய அம்பரலாவா கூட இருக்கலாம், எந்த அம்பரலா கூட இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. சோ ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற போதுதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஏயும் ஆனும் யூஸ் பண்றோம். இந்த ஏதோ ஒண்ணுல வவுல் சவுண்டு வந்தா ஆன் யூஸ் பண்றோம், வவுல் சவுண்டை விட நீங்க என்ன நினைச்சுக்கலாம், உயிரெழுத்து சவுண்டு வந்தா உயிரெழுத்துல தொடங்குச்சுன்னா நீங்க ஆன் யூஸ் பண்ணும், அதுவே நீங்க மெய் எழுத்துல தொடங்குச்சுன்னா ஆ யூஸ் பண்ணும். ஓகே, இப்ப அந்த வேர்டு வந்து டெஃபினிட் ஆர்டிகல் ஆகி போச்சு, ஓகேவா, டெஃபினிட் ஆர்டிகல் ஆகி போச்சு. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வவுல்ஸ், இதெல்லாம் கான்சனன்ஸ், ஓகேவா. சோ இங்கிலீஷ் ஆல்பபெட்டா வவுல்ஸ் கான்சனன்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க, அதுல வவுல்ஸ்ன்னு ஏஇஐஓயூல தொடங்கினா மட்டும் போதாது, இந்த ஏஇஐஓட அந்த சவுண்டு வரணும். சோ இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க மறந்துருங்க, அந்த சார் சொல்லி கொடுத்தது மாதிரி இதுக்கு மெய் சாரி உயிரெழுத்து, உயிரெழுத்துல ஆரம்பிச்சா இது மெய் எழுத்துல ஆரம்பிச்சா, அதனால வவுல்ஸ் கான்சனன்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க மறந்துருங்க. டெஃபினிட்டா இன்டெஃபினிட் ஆர்டிகலான்னு வார்த்தையை பார்த்துட்டு இன்டெஃபினிட் ஆர்டிகலா அந்த வேர்டு இருந்துச்சுன்னா ஏ வருமா ஆன் வருமானு இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து அதை தமிழ்ல தங்கிலீஷ்ல எழுதி அதை பார்த்து போட்டுருங்க. இப்ப டெஃபினிட் ஆர்டிகல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிட் ஆர்டிகலான அந்த தேவை எதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் பாய் அப்படின்னா இது பர்டிகுலர் பர்சன் உள்ள ஏதோ ஒரு பையன், ஏதோ ஒரு பையன், ஓகேவா, ஏதோ ஒரு பையனை குறிக்குது. அதுவே தி டால் பாய் அப்படிம்போம், தி டால் பாய், கால் தி டால் பாய் அப்படிம்போம், டால் பாய், டால் பாய், அந்த அந்த வளர்த்திய நிக்கிற பேர் அவனை கூப்பிடு, பர்டிகுலரா அவனை கூப்பிடு அப்படிங்கிறோம். பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் திங், பர்டிகுலர் பிளேஸ், என்ன பிளேஸ் சொல்லலாம், கேரளா, தி கேரளா, ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டேட்டை நம்ம சொல்றோம், தி ஸ்டேட்னா எ ஸ்டேட்,
இன்னொன்னு இருக்கு C noun, U noun, அதாவது countable noun, uncountable noun. Countable noun என்ன கூடியது, uncountable noun என்ன முடியாதது. ஓகேவா, என்ன முடியாது. இப்போ countable noun பாருங்க, ஆப்பிள், எக், ரைஸ், இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அன்கவுண்டபிள், ஓ சாரி, ரைஸ் இதுல வராது. ரைஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குத்து ரைஸ் எடுத்தாச்சு நம்ம கவுண்ட் பண்ணலாம், ஆனா நம்ம பண்ண மாட்டோம், தேவையில்லை. ஓகே, அன்கவுண்டபிள் பாருங்க, வாட்டர், ஆயில், மட்டு, ரைஸ், இதெல்லாம் நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. சோ இந்த கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், இது வந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, தே தான் யூஸ் பண்ணோம். என்ன யூஸ் பண்ணோம், நம்ம தே யூஸ் பண்றோம். என்னடா இவன் ஆப்பிள், ஆன் ஆப்பிள்னு போட்டுட்டு இங்க வந்து தே ஆப்பிள்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லி பாக்காதீங்க. இங்க பாருங்க, தே எக் அப்படின்னு சொல்லி சொல்றாளே, ஆன் எக்ன்னு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லி தந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா. இப்ப நம்ம ரெண்டாவது வாட்டி ஒரு இதை ரெஃபர் பண்ணுவோம், அந்த அதாவது நம்மளோட க்வெஸ்சன், நம்மளோட மாடல் க்வெஸ்சன்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க பாருங்க. அதுல ஸ்டார்டிங்ல ஏயோ ஆனோ வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக்குன்னு ஒண்ணு வரும், அந்த புக்குக்கு முன்னாடி நமக்கு ஆ தான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த புக்கை சொல்லியிருப்பாங்க, டேஷ் போட்டு மறுபடியும் அந்த புக்கை. அதாவது இங்க நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க, அந்த க்வெஸ்சன் இங்க பாருங்க, இதுதான் அந்த க்வெஸ்சன். ஓகேவா, சோ நம்மளோட மாடல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா ஜெனரல் இங்கிலீஷ்ல, அதுல இந்த க்வெஸ்சன் இருந்தது. டாஷ் எம்எல்ஏ பாட் டாஷ் புக் அண்ட் கிஃப்டட் டாஷ் புக் டு டாஷ் ஆனரபிள் பாய் அப்படிங்கிறதா நமக்கு க்வெஸ்சன். ஓகேவா, இங்க எம்எல்ஏ, இங்க எம்எல்ஏக்கு முன்னாடி தான் நம்ம டாஷ் கொடுக்கோங்க. இங்க நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா, நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன வருதோ அதெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. சோ எம்எல்ஏ, எம்எல்ஏ நம்ம என்ன பண்ணணும், டெஃபினிட் ஆர்டிகலா, இன்டெஃபினிட் ஆர்டிகலா, ஏதோ ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டெஃபினிட் ஆர்டிகல், இன்டெஃபினிட்னா என்ன வரும், ஏயும் ஆனும் தான் நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லையா. இப்ப எம்எல்ஏ இன்டெஃபினிட் ஆர்டிகல் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து தமிழ்ல எழுதி பாக்கணும். எம்எல்ஏ ஏல ஆரம்பிக்குது, ஏல ஆரம்பிச்சா அப்ப என்ன இன்டெஃபினிட் ஆர்டிகல் வரும், ஆன் வரும். அப்ப இந்த இடத்துல ஆன். ஓகேவா, அடுத்த பாருங்க, புக், புக்குங்கிறது டெஃபினிட் ஆர்டிகலா, இன்டெஃபினிட் ஆர்டிகலா, இன்டெஃபினிட் ஆர்டிகல், இன்டெஃபினிட் ஆர்டிகலா ரெண்டே ஆப்ஷன் தான், ஏயும் ஆனும். இப்ப அடுத்த என்ன பண்ணணும், புக்கை நம்ம வந்து தமிழ்ல எழுதணும். புக்கு, புக்குன்னா எழுதுவோம். பூ அப்படிங்கிற வார்த்தை என்னது, ஒரு மெய் எழுத்து இல்லையா. அப்ப மெய் எழுத்துனா நம்ம என்ன பண்ணிருந்தோம், அதுல ஆதான் போடணும், போட்டாச்சு. அடுத்தது மறுபடியும் புக் வருது, இந்த இடத்துலதான் டவுட், மறுபடியும் புக் வருதே, மறுபடியும் நம்ம தமிழ்ல போடணுமா அப்படின்னு பார்த்தா, இதுல ஒரு செக், கிராமர்ல ஒரு இதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த புக்கை ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படிதானே. இப்ப அந்த புக்கை தான் இங்க பாருங்க, ஆன் எம்எல்ஏ போட்ட புக், ஒரு புக் அந்த எம்எல்ஏ வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த புக்கை, ஏதோ ஒரு புக் வாங்கினாலும் அந்த ஏதோ ஒரு புக்கை தான் அந்த ஹானரபிள் பாய்க்கு அவர் கிஃப்ட் பண்ண போறாரு. அப்ப ஏதோ ஒரு புக்கை மறுபடியும் ரெஃபர் பண்றதுனால இந்த இடத்துல என்ன வரும்னா, தி புக்னு வரும். ஓகேவா, தி புக் டு ஹானரபிள் பாய். ஹானரபிள்னு வாசிக்க கூடாது, ஹைட் போட்டு வாசிக்க கூடாது, இங்க ஹானரபிள் ஓ வச்சு வாசிக்கணும். ஹானரபிள் பாய், ஹானரபிள்னா ஓ. அப்போ என்ன பண்ணிடணும், இங்க ஆன் போடணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, ஆன் அ, மறுபடியும் ஆன். புரியுதா, இப்போ ஏற்கனவே ரெஃபர் பண்ணியாச்சு, இந்த புக்கை ஏற்கனவே அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க, அதே புக்கை தான் இங்கேயும் சொல்றாங்க, அதே புக்கு தான், அந்த ஏ புக்கு தான், ஏ புக்குனாலும் அந்த ஏ புக்கு தான் அவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப அந்த ஹானரபிள் பாய்க்கு கொடுக்க போறாரு. ஓகேவா, அதே புக்கு தான் அவர் வாங்கி கொடுக்க போறாரு. ஸோ அதனால மறுபடியும் ரெஃபர் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தே போடணும். அப்போ அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இதே இடத்துல பாட் அண்ட் ஆப்பிள், இந்த இடத்துல ஆன் வந்துடும், பாட் அண்ட் ஆப்பிள், கிஃப்டட் த ஆப்பிள், இந்த இடத்துல என்ன வரும், த ஆப்பிள் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆப்பிளுக்கு டெஃபினட் ஆர்டிகல் ஆப்பிள் போட்டு நம்ம போட்டாச்சு, அதே ஆப்பிள் தான் அவர் கொடுக்க போறாரு. அதனாலதான் அது என்ன பண்ணணும்னா, த ஆப்பிள் நம்ம எழுதிடணும். அது மாதிரி எக்கு, ஒரு எம்எல்ஏ எக்கு வாங்கி என்ன பண்றாருனா, இன்னும் அந்த பையனுக்கு எக்கு கிஃப்ட் பண்றாருனாலும் இந்த இடத்துல என்ன வரும், த எக்னு வரும். இங்க எக், எக், எக் தமிழ்ல இது பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஆன் போட்டுடலாம், இல்லைன்னா பாட்டன் அம்ப்ரெல்லா, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு போட்ட என்ன சொல்லலாம், ஹார்ஸ்,
இல்ல பாட் அ ஹார்ஸ்னு சொல்லிருக்கலாமா, ஹார்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே இந்த இடத்துல நம்ம ஹார்ஸ் போட்டுக்கலாம், ஓகேவா, பாட் அ ஹார்ஸ்னு போட்டுக்கலாம். இப்போ ஹார்ஸ்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஹார்ஸ் ஹைச்சில் ஆரம்பிக்கும், ஹார்ஸ் ஹோ ஹோ அந்த ஹோ சவுண்டில் ஆரம்பிக்கும். அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக இது வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் தான், தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதே ஹார்ஸை தான் அவர் கொடுக்க போகிறாரு, அந்த ஹார்ஸை தான் அந்த பையன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற போது இங்கே த ஹார்ஸ்ன்னு தான் வருமே தவிர மறுபடியும் அ ஹார்ஸ்ன்னு நீங்கள் எழுதிடக்கூடாது, ஓகேவா. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுனில் ஆப்பிள் எக்கு ரைஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன், ஓகேவா. ஸோ கவுண்டபிள் நவுனாகவும் இருக்கணும். இப்போ ஹார்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன், எத்தனை ஹார்ஸ் இருக்குன்னு நம்ம எண்ணிடலாம், எத்தனை எக் இருக்குன்னு நம்ம எண்ணிடலாம் இல்லையா. கவுண்டபிளாக இருக்கணும், அன்கவுண்டபிளாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், தான் நம்ம போடணும். இந்த இடத்துல வாட்டர் வாட்டர் வாட்டர்னு ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் வந்து அதை வாட்டர் அப்படி சொல்லி போட்டக்கூடாது. ஒரு தண்ணி, ஒரு தண்ணி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஆயில் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு மண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ மண்ணு ஆயில் வாட்டர் சிமெண்ட் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய வந்து நமக்கு எண்ண முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவும் ஆனும் போடக்கூடாது, ஓகேவா. என்ன போடணும், கண்டிப்பா அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம தான் போடணும், ஓகேவா. அது மாதிரி மட்டும் இல்லாம ஹோலி புக்ஸ்க்கு முன்னாடி குரான் த பைபிள் த பகவத்கீதா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ரிவர்ஸ்க்கு முன்னாடி த கங்கா த யமுனா த பிரம்மபுத்ரா தான் சொல்லணும். சீக்கு முன்னாடி த இந்தியன் ஓஷியனா, ஓகே, த பே ஆஃப் பெங்கால் த அரேபியன் சீ தான் நம்ம சொல்லணும். ஐயோ இது என்ன எழுதிச்சிருக்கேன் தெரியல. ஓகே ட்ரெயினுக்கு முன்னாடி என்ன ட்ரெயின் இருக்கு, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்கு, ஓகேவா. அது மாதிரி புக்ஸ்க்கு முன்னாடி புக்ஸும் அந்த பர்டிகுலர் புக்ஸ் த பிசிக்ஸ் புக் இல்லைன்னா த புக் ஆஃப் ஃபெராரி, ஓகேவா, த புக் ஆஃப் ஃபெராரி ஒரு பர்டிகுலர் புக். நியூஸ் பேப்பர் த ஹிந்து, ஃபேமஸ் பில்டிங் த தாஜ்மஹால், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தான் யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் நவுனுக்கும் நம்ம தான் யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் நவுன் எப்போ வரும், அன்கவுண்டபிள் நவுன் கண்டிப்பா நம்ம வந்து தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்னா திரும்பியும் அதே ரெஃபர் பண்றாங்கன்னா அந்த இடத்துலயும் நம்ம தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. பாருங்க த பசிபிக் ஓஷியன் த கேங்கஸ் த டைட்டானிக் ஒரு ஷிப், அந்த ஷிப்புக்கு தான் தப்பா போட்டேன் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஷிப் வரும், ஓகேவா, ship ship, okay, ship ku oru peru titanic peru the titanic, okay va. So the bible the taj mahal, so inda edathila nam enna pandrom nam undu the da use pandrom, okay va. So a an the veer eluthu mei eluthu veer eluthu mei eluthu உயிர் எழுத்துனா ஆனு மெய் எழுத்துனா ஆ. டெஃபினிட்டா டெஃபினிட் ஆர்டிக்கிள் டெஃபினிட்டான வேர்டு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், த போடணும். ஒரு தடவை சொல்லிட்டு மறுபடியும் அதே ரெஃபர் பண்ணுறாங்கனாலும் அதாவது மறுபடியும் அதை சொல்லும் போது என்னது, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் என்ன பார்த்தோம், ஆ புக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஆ புக் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புக்கு வாங்கினார் சரியா, ஏதோ ஒரு புக் வாங்கினார். திரும்பியும் அவர் சொல்லும் போது பாருங்க, திரும்பியும் அவர் சொல்லும் போது பாருங்க, ஏதோ ஒரு புக்குன்னு வராது. அவர் வாங்கின அந்த புக்கு தானே வரும், அந்த புக்கு. இங்கே வந்து ஏதோ ஒரு புக்கு அவர் வாங்குறாரு, அப்புறம் கிஃப்ட் பண்ணும் போது வாங்கின அந்த புக்கை தானே கொடுக்குறாரு, ஏதோ ஒரு புக்கை கொடுக்கல இல்லையா. வாங்கின அந்த புக்கு கொடுக்கறதுனால தான் இங்கே தேவை, புரிஞ்சுதா. அவர் ஏதோ ஒரு ஹார்ஸை வாங்குறாரு, ஆனால் வாங்கின அந்த ஹார்ஸை தான் இங்கே அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு, அதனால தான் இங்கே தேவை வருது. டெஃபினட்டா இந்த ஹார்ஸ் தான் அவர் கொடுக்க போறாரு, டெஃபினட்டா அவர் இந்த வாங்கின இந்த புக்கை தான் கொடுக்க போறாரு. ஏதோ ஒன்னு வாங்கிட்டு ஏதோ ஒன்னு கொடுக்க போறது இல்லை, அவனுக்காக வாங்குறாரு அதே புக்கை அவனுக்கு கொடுக்குறாரு. ஒரு விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கு இங்க வாங்குறாரு, வாங்கிட்டு அந்த புக்கை அவர் கொடுக்குறாரு, அந்த புக்கு தான் அவர் கொடுக்க போறாரு. டெஃபினட்டா இந்த புக்கு தான் கொடுக்க போறாரு அப்படிங்கிற இடத்துலதான் இந்த த வருது. என்னதான் அந்த புக்குக்கு புக்குன்னு தான் சொல்லணும்னாலும் அந்த புக்கு அவர் கொடுக்க போறதுனால என்ன ஆகுது, அந்த புக்கு வந்து இப்ப டெஃபினிட் புக் ஆயிப்போச்சு, அந்த புக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு டெஃபினிட் ஆயிப்போச்சு, கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு அப்படிங்கிற போது அதனாலதான் அதுல தே வருது.
புரிஞ்சுதா? ஈஸி தானே, ஆர்டிகிள்ஸ் அ அண்ட் த ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.